மதுரையில் மெரிட் ஸ்காலர்ஷிப்புக்கு தேர்வு செய்யப்பட்டதாக கூறி கல்லூரி மாணவியிடம் கியூஆர் கோடு மூலம் பணம் பறித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கல்வித்துறை அதிகாரிகள் என்ற பெயரில் நூதன மோசடியில் ஈடுபட்ட கும்பல் சிக்குமா? மதுரை மாநகர் செல்லூர் பகுதியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் நரிவேடு பகுதியில் உள்ள பள்ளியில் 10ஆம் வகுப்பு வரை படித்துள்ளார். பின்னர் மற்றொரு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்த அவர் தற்போது கல்லூரியில் பயின்று வருகிறார். இந்த சூழலில் மாணவியின் செல்போன் எண்ணுக்கு அழைப்பு ஒன்று வந்துள்ளது. அதில் எதிர்முனையில் இருந்து பேசியவர் தான் கல்வித்துறையில் இருந்து பேசுவதாகவும் மத்திய அரசு வழங்கும் மெரிட் ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்கள் தேர்வாகி உள்ளதாகவும் கூறியுள்ளார். 10,000 மாணவர்கள் தேர்வாகியுள்ள நிலையில் அதில் நீங்களும் ஒருவர், 10,000-இல் 1 என்றும் அளந்து விட்டுள்ளார். அப்போது அந்த மாணவி, தனது தாயார் வந்தவுடன் உங்களிடம் பேசச் சொல்கிறேன் என கூறிவிட்டு அழைப்பை துண்டித்துள்ளார். இதையடுத்து மாணவியின் தாயார் வீட்டிற்கு வந்ததும் மீண்டும் அழைப்பு வந்துள்ளது. அப்போது உங்கள் மகளுக்கு கல்வித்துறை மூலமாக 38,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட உள்ளதாக போனில் பேசியவர் கூறியுள்ளார். இந்த பணத்தை நீங்கள் எடுக்க வேண்டுமென்றால் உங்களது வங்கிக் கணக்கில் குறைந்தது 4,000 ரூபாய் இருப்பு வைக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு மேல் பேசியதுடன் மாணவி எந்த பள்ளியில் படித்தார், அந்த பள்ளியின் ஆசிரியர்கள் யார் என்பது உள்பட மொத்த ஜாதகத்தையும் அந்த நபர் போனிலேயே புட்டு புட்டு வைத்துள்ளார். இதனால் சிறிதளவு நம்பிக்கை வந்ததும் மாணவியின் தாயார் அருகில் உள்ளவர்களிடம் கடன் வாங்கி வந்து வங்கிக் கணக்கில் 4,000 ரூபாய் போட்டுள்ளார். பின்னர் அந்த நபர் அனுப்பிய கியூஆர் கோடு மூலம் 4,000 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது. உடனடியாக மாணவியின் அக்கவுண்டுக்கு 18,000 ரூபாய் அனுப்பியது போன்று ஒரு ஸ்கிரீன்ஷாட் மெசேஜ் வந்துள்ளது. இதையடுத்து அந்த மாணவி தனது வங்கிக் கணக்கை பார்த்தபோது அதில் 18,000 ரூபாய் பணம் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அந்த நபருக்கு தொடர்பு கொண்ட மாணவி, நீங்கள் ஸ்காலர்ஷிப் பணம் தர வேண்டாம், நாங்கள் கொடுத்த 4,000 ரூபாயை மட்டும் திருப்பி கொடுங்கள் என கூறியுள்ளார். ஆனால் மீண்டும் 8,000 ரூபாய் உங்களது வங்கிக் கணக்கில் மினிமம் பேலன்ஸ் போட்டால் 38,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் பணம் உடனடியாக கிரெடிட் ஆகும் என தெரிவித்துள்ளார். ஆனால் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த மாணவி தனது உறவினர் மூலம் போன் செய்து குறுக்கு கேள்வி கேட்டதும் மோசடி கும்பல் அழைப்பை துண்டித்துள்ளது. பின்னர் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு கிடைத்தவரை லாபம் என்ற எண்ணத்தில் தொடர்புக்கு எல்லைக்கு அப்பால் சென்றுள்ளது. டீமோட பேர் என்ன சார்? எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சார். வரிமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு அமௌண்ட் கால் அது ஓகேவா? ஸ்கீம் பேர் என்ன? வெயிட் பண்ணுங்க சார். வணக்கம். ஹலோ சார், சொல்லுங்க சார். கிராம முன்னேற்ற சேவை மையம் சார். கிராம முன்னேற்ற சேவை மையமா? உங்க சேவை மையம் எங்க இருக்கு? சென்னையில சார? டி நகர் சார். அதான் லேண்ட்மார்க் எங்க இருக்கு பாஸ்? நான் சென்னையில தான் இருக்கிறேன். எல்ஐசி எல்ஐசி பில்டிங் செகண்ட் ஃப்ளோர் சார். எல்ஐசி பில்டிங் செகண்ட் ஃப்ளோரா? ஆமாங்க சார். எல்ஐசி பில்டிங் எங்க இருக்கு தெரியுமா சார்? இப்ப இந்த அமௌண்ட் என்ன சார் பண்றது சொல்லுங்க சார். ஏங்க நான் கேட்கறேன், எல்ஐசி பில்டிங் எங்க இருக்கு தெரியுமா? டி நகர் எங்க இருக்கு தெரியுமான்னு கேக்குறேன். மோசடி கும்பலால் ஏமாற்றப்பட்ட மாணவி தனது செல்போன் எண் 10ஆம் வகுப்பு வரை படித்த நரிமேடு பள்ளிக்கு மட்டும்தான் தெரியும் என்று கூறியுள்ளார். எனவே இதுகுறித்து அந்த பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டுள்ளார். அப்போது இதேபோன்று அந்த பள்ளியில் பயின்ற 3 மாணவிகளிடமும் மோசடி நடந்ததாக பள்ளி நிர்வாகம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. எனவே உரிய விசாரணை நடத்தி மெரிட் ஸ்காலர்ஷிப் என்ற பெயரில் மோசடியில் ஈடுபடும் கும்பரை விரைந்து பிடிக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மாணவி கோரிக்கை விடுத்துள்ளார். கல்வித்துறை அதிகாரிகள் என்ற பெயரில் மோசடியில் ஈடுபடும் கும்பரை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவார்.